राधे कृष्णा, जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। हरे रामा हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे। जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। जय जय गौरचंद्र, जय कृपा सिंधु, जय जय शशिसुत, जय दीन बंधु। जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। कृष्ण चैतन्य महाप्रभु सन्यासी आनालुम अम्मावुडैय वार्तैक्कु अव्वळवु मर्यादै कोडुक्कार। मातृ देवो भव, अम्मावै कोंडाडणम், அவர்கள் சொல்படி கேட்கணும் நடக்கணும் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கு. சனாதன தர்மம் வாழ்க்கைக்கான மிக அழகான வழிகாட்டி. அப்படி ஜிபிஎஸ் எல்லாம் போட்டோம்னா அது வழிகாட்டுறது இல்லையா? இந்த இடத்துக்கு இப்படி போகலாம், அப்படி போகலாம், எவ்வளவு நேரத்துல போகலாம், நடந்து போனா அவ்வளவு நேரம், பஸ்ல போனா அவ்வளவு நேரம், டூ வீலர்ல போனா அவ்வளவு நேரம், கார்ல போனா அவ்வளவு நேரம், இப்படி நிறைய வெரைட்டிஸ் காட்டி அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டும். அதே போல சனாதன தர்மமானது பகவான் அடையறதுக்கான அழகான உபாயங்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறது. இது ஒரு தர்மம், இது வந்து மற்ற மதங்கள் மாதிரி சொல்லிக் கொடுக்காது. இதுதான் தர்மம், எஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ, அவ்வளவுதான். இது ஒரு வைத்தியன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டாக்டர் இருக்கார் அப்படின்னா, ஒரு நோயாளிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஸ்ட்ரிக்ட் டயட், இந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும், அப்படிலாம் எப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு கடினம் மாதிரி நமக்கு தெரியும், கடுமை போல தெரியும். ஆனா ரொம்ப அக்கறையோட சொல்றார்கள். அதே மாதிரிதான் சனாதன தர்மம் நமக்கு இந்த மனுஷ பிறவிய பூரணமா வாழறதுக்கான சகலவிதமான விஷயங்களையும் ஜோர சொல்லிக் கொடுக்க. அதுல முக்கியமான விஷயம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சன்னியாசியாவே ஆனாலும் கூட தாய்க்குரிய மரியாதைனா ஆதிசங்கர பகவத் பாதரும் சன்னியாசி தான். ஆனா அம்மாவுடைய கடைசி காலத்துல அம்மா பக்கத்துல வந்து நின்று எல்லாம் பண்ணார் அப்படின்னு காண கிடக்க. அம்மாவுடைய உத்தரவு, பகவான் ஏற்கனவே சங்கல்பம் பண்ணிட்டு அதனால புரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு கிளம்புறார். கூட வந்து முகுந்த தத்தர், ஸ்ரீபாத நித்யானந்தர், ஜெகதானந்தர், தாமோதரர் வெள்ளாம் போறார். அழகா அப்படி போற போற வழியில நிறைய விஷயங்கள் பேசிண்டு பகவத் விஷயத்தெல்லாம் சொல்லிண்டு பக்தி ஞான வைராக்கிய விஷயங்கள் எல்லாம் பேசிண்டு அழகா போறார். அப்ப ஆடிசாரா அப்படின்னு இந்த கிராமங்கள் பேர் இப்ப அந்த இடத்துல அதே பேரோட இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. யாராவது சைத்தன்ய மகாபிரபு போன பாதையில போய் இந்த புஸ்தகம் எழுதியிருக்காளான்னு தெரியல. ஆனா ஒரு புஸ்தகத்துல ஆடிசாரா அப்படின்னு காண கிடைக்கிற அந்த கிராமத்துல போய் தங்குறார்கள். அங்கு அனந்த பண்டிதன் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அழகா இவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் தங்கிருக்கிறார். இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த சாதுக்கள் அப்படின்ற பொழுது அவளுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார்கள். இன்னைக்கும் நீங்க பாத்துக்கணும் வச்சுக்கோங்களேன், நம்ம நான் நிறைய பார்த்தது
திருவனந்தபுரத்தில். இந்த ஆற்றுக்கால் பொங்கால இப்போ வரும். இந்த ஆற்றுக்கால் தேவின்னு சொல்லி நம்ம கண்ணகி தான் அங்கே வந்து தேவியாக இருக்கா, அவளுக்கு பொங்கல் வைப்பா. பெண்கள் சபரிமலா அப்படின்னு தான் அதுக்கு பேர். அப்ப நிறைய பேர் பல ஊர்கள் இருந்தும் வருவார்கள். முன்னபின்ன தெரியாதவர்களுக்கெல்லாம் கூட வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுப்பார்கள். அவர்கள் தங்கிட்டு அந்த ஆற்றுக்கால் தேவிக்கு பொங்கலை வச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு போகிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இந்த மாதிரி நிறைய ஊர்களில் இன்னைக்கும் பல ஊர்களில் போனோம்னா, இப்போ நர்மதா நதிக்கரை ஓரம் கிராமங்கள்லாம் போனோம்னா, சாதுக்களாக இருந்தால் உடனே அவளை தங்க சொல்லிடுவான். இது இன்னைக்கும் பல ஊர்களில் காண கிடைக்கிற தமிழ்நாட்டில் பெருசாக நான் பார்க்கறது இல்லை. உண்மையாக சொல்கிறேன், பயப்படுறோம் எல்லாத்துக்குமே சாதுக்களை பற்றி. ஏன்னா அப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி வச்சுருந்தார்கள். மற்ற ஊர்களெல்லாம் அந்த சாதுக்கள் அப்படின்னா அவளுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கத்தான் செய்யறது. அப்போ அழகாக அந்த அனந்த பண்டிதர் அப்படின்ற ஒருத்தர் வீட்டில் அன்னைக்கு ராத்திரி தங்கினார்கள். அது நிஜமாவே அவருக்கு ஒரு பாக்கியம். ஏன்னா க்ஷண நேரம் சாதுக்களுடைய சங்கம் கிடைச்சால் கூட அது வந்து பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்ணிடும் அப்படின்னு காண கிடைக்கிறது. அழகாக அன்னைக்கு அவரை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பிக்ஷை பண்ணார். தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்துட்டு சாதுக்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கறது எல்லாம் பண்ணார்கள். அழகாக ஜம்முன் ராத்திரி அங்கே தங்கினார்கள். அவருக்கு என்ன சத் விஷயம் உண்டோ அதை சொன்னார்கள். சொல்லிட்டு நினச்சி பாருங்களேன், இவ்வளோ பெரிய சாது நம்ம ஒரு 400 வருஷம் கழிச்சு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், சொல்லிகிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து பெருசியாக கிருஷ்ண சைதன்யர் அப்படின்றது வேர்ல்டு ஃபேமஸ் கிடையாது, அவனுக்கு யாரும் தெரியாது. ஆனால் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணதுனாலையும் சத் புத்தி இருந்ததுனாலையும் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு நித்யானந்தெல்லாம் அவர் வீட்டில் தங்குறதுக்கு ஒரு பாகி. எப்படி நந்தகோபர் வீட்டில் பலராமனும் கிருஷ்ணனும் தங்கினாலும் அதே தான் கிட்டத்தட்ட. அப்படி ஒரு பாக்கியம் அவளுக்கு வாய்ச்சி கொடுத்து அழகாக தங்கினார். இப்படி கிளம்புற எழுந்து அந்த அனந்த பண்டிதருக்கு நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அழகாக கிளம்புறார்கள். கிளம்பி காடி அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து சத்ரபோக தீர்த்தம் அப்படின்னு ஒரு இடம். நான் போனதில்லை, நிச்சயமாக இருக்கும், ஆனால் இன்னைக்கு என்ன பேரில் இருக்குன்னு தெரியல. சத்ரபோக தீர்த்தம், அங்கே வந்து கங்கை கரையில் அம்புலிங்கம் அப்படின்னு சிவபெருமான் அவ்வளவு அழகா தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் ரொம்ப விசேஷம். முன்னாடி வந்து கங்கையிலேயே இருந்தது, இப்போ கங்கை தள்ளி போயாச்சு. இப்போ யமுனை ஆற்றங்கரில் இருந்த காளியம்மடு இதெல்லாம் கூட அங்கேயும் யமுனை தள்ளி போயிட்டா. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கங்கை அந்த இடத்துல இல்லை, தள்ளி போயிட்டா. ஆனாலும் அந்த கோவில் அந்த மூர்த்தி இருக்க சிவபெருமான் அங்கே இருக்கார். சத்ரபோக தீர்த்தம் அம்புலிங்கம் அப்படின்னு பேர். சரியா அந்த இடத்துல தான் வந்து கௌட தேச எல்லாம் முடியறதுனால கௌடிய வைஷ்ணவா அப்படின்னு சொல்லுவாங்க. கௌட தேசம்ன்றது நம்ம கிட்டத்தட்ட பெங்கால் ஒரிசாவுடைய பார்டர் மாதிரி வச்சுக்கோங்க, அன்னைக்கு வேற மாதிரி இன்னைக்கு வேற மாதிரி. அப்ப அந்த இடத்துல தான் வந்து நம்ம கங்கா மாதா பல விதமா பிரிஞ்சு அப்படி சமுத்திரத்தை கலக்கிறதுக்கு அந்த இடத்துல பிரிய ஆரம்பிக்கிறார். அப்ப ஒரு யுத்த காலகட்டம், இவர்கள் பூரிக்கு போயிட்டு இருக்க காலகட்டம். ராடதேச ராஜா வந்து பாதுஷா முஸ்லீம், ஒரிசா ராஜா வந்து பிரதாபருத்ரன் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இங்கேருந்து ராடதேசத்துலேருந்து ஒரிசாக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த படகுல தான் போகணும். கங்கை தான் நடுவில் ஒரு அகழி மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ ரெண்டு பக்கமே கடுமையாக இருந்தது. இப்போ எப்படி வந்து ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசம் போடணும்னா பாஸ்போர்ட், இமிக்ரேஷன், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ கூட நான் ஆஸ்திரேலியா போயிருந்த பொழுது கூட அவ்வளோ செக் பண்ணுற ஆஸ்திரேலியாவில் வந்து எதான விதை கொண்டு வந்திருக்கலா, செடி கொண்டு வந்திருக்கலா, அதான நேட்டிவ் மெடிசன் கொண்டு வந்திருக்கலன்னா அவள் வந்து வெளிநாடுகளுடைய ஒரு தாவரமும் தன்னுடைய தேசத்துக்குள்ளே வந்துடக்கூடாது, அதனாலே தன்னுடைய தேசத்தினுடைய மரங்கள் செடிகள் இதனால் கெட்டு போயிடும், இல்லாட்டி அதன் மூலமா அதான வைரஸ் வரும் அப்படின்றதுனால அவாய்ட் பண்ணுவான். அதே மாதிரி என்ன அந்த காலத்திலயும் உண்டு. அப்ப ஒரே யுத்த காலமா இருக்கதான் ரொம்ப கடுமையான முறைகள்லாம் இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு இருந்தார்கள். ஏன்னா இது எப்படின்னா எல்லா காலகட்டத்திலயுமே எல்லாமே நடக்கும்.
அதே சமயத்துல பக்தர்கள் பாட்டுக்கு தங்களுடைய பக்தி பகவன் நாம சங்கீர்த்தம் இது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். இது வந்து உலகத்துல இயற்கையாக சனாதன பாரத பூமியில ஒரு தேசத்துக்கு இன்னொரு சின்ன சின்ன தேசம் தானே எல்லாமே. இப்ப சேர சோழ பாண்டியன் சொல்றோம் இல்லையா, எல்லாமே தமிழர்கள் தான். சேரராஜ்யம், சோழராஜ்யம், பாண்டிய ராஜ்யம், மூணுமே தமிழ் ராஜ்யம். ஆனா இவா மூணு பேருக்குள்ள நீ யார் நானா அப்படின்னு சொல்லி அப்பப்ப ஒரு சண்டை வந்துட்டு. ஆனாலும் ஔவையார் வந்து சேர சோழ பாண்டியனோட அவைகளுக்கெல்லாம் போயிருக்கா, எல்லார்கிட்டையும் தமிழ் பத்தி பேசியிருக்கா அப்படின்னு காண கிடைக்கிற சோழ தேசத்தவர் தான் நம்முடைய கம்பர். ஆனா வந்து அவ்வளவு அழகா பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஆழ்வார்த்த நகரி போய் தான் சடகோபுரம் பார்த்து தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் ஸ்ரீரங்கத்தில் அழகா ஜோரா கம்பராமாயணம் அரங்கேற்றம் பண்ணுறார். அப்போ அவர் தன்னுடைய சோழ தேசத்திலேருந்து பாண்டிய தேசம் போனார் அப்படின்னு காண கிடைக்கார். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஜோரா நிறைய பேர் காத்துட்டு இருக்கா, படகோட்டியெல்லாம் நின்றுட்டு இருக்கா, நிறைய பேர் அந்த படகு என்ன செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி பைசா கொடுத்தாதான் அழிச்சுட்டு போவேன் படகோட்டிகளும் இருக்கா. அப்ப நிறைய கூட்டம் நிக்கிறது, எல்லாரும் நின்று அந்த கங்கை அப்படி ஓடிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்முடைய முகுந்ததத்தர் பார்த்தார் அந்த கங்கை, அந்த கங்கைக்கரை காத்து அப்படியே மனசு மயங்கிட்டு அவர் பாட்டுக்கு அழகா ஒரு கிருஷ்ண கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சுட்டார். இவர் கிருஷ்ண கீர்த்தனம் பாடினா கேட்கணுமா, உடனே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு ரெண்டு கையை தூக்கின்ற அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழிய ஹரிபோல் ஹரிபோல் ஹரி 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 ஹரிபோல் அப்படி உற்சாகமா கத்தினார். நிறைய பேர் வந்து இந்த படகுக்காக இப்படி காத்துட்டு இருக்கார்கள். ஒரு பொறுமை இழந்துருவோம் இல்லையா, எல்லாரும் வரா போறா கிடுன்னு ஓடணும் அவசரம் இருக்கும் இல்லையா. ஆனா எல்லாருக்கும் இந்த சப்தம் ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்து தண்டிபுரத்துல பார்த்திருக்கேன், இந்த ஆஷாட சுக்லே காசுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும், யார் எங்க போறோன்னு யாருக்குமே தெரியாது, கூட்டம் கூட்டமா அலைஞ்சிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் அங்க வந்து அழகா கீர்த்தனை பாடி ஆட்டம் ஆடுவார்கள். உடனே எல்லாரும் ஆன அதையே பார்த்துட்டு இருப்போம். எல்லா பக்தர்கள் அபங்கம் பாடிதான் ஆடிட்டு இருப்பா வார்க்கரி ஜனங்கள் அங்கங்க அங்கங்க நின்றுட்டு எல்லாரும் தான் எங்க போனோம் அடுத்து மறந்து போயிடுவா, கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது வாப்பலாம் அப்படின்னு கூப்பிட்ட பிறகுதான் போவார்கள். அந்த மாதிரி பிரபுவனுடைய அழகான அந்த கானம், அந்த நிருத்தியம் இதெல்லாம் பார்த்தான் அப்படியே ஆஹா அப்படின்னு அசந்து ஆனந்தத்தை தளைச்சார். அவளுக்கு ஒரு பாக்கியம் பாருங்க, அதாவது பகவத் அனுகிரகம் சாது சங்கம் அப்படின்றது எங்க வேணா எப்படி வேணா கிடைக்கும். ஒரு ஆடுறதை பார்த்து எல்லாரும் சேர்ந்தோன்னே உடனே நம்ம ஸ்ரீபாத நித்யானந்தர் ஹரிபோல் ஹரிபோல் எல்லாரும் ஹரிபோல் ஹரிபோல் சொல்லுங்க அப்படின்னு ஹரி 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 ஹரிபோல் அப்படின்னா அவர் சும்மாவே போய் நேரம் சொல்லுவார். இப்போ கூட்டம் வேற சேர்ந்துருது எல்லாரும் ஹரிபோல் ஹரிபோல் எல்லாரையும் ஹரிபோல் ஹரிபோல்னு சொல்ல வச்சார். இதெல்லாம் கேட்டு இன்னும் ஆனந்த பரவசம் அடைஞ்சுட்டார் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர். அப்படியே தன்னை மறந்தார், ஆனந்தத்தில் தளைச்சார். எல்லாரும் ஹரிபோல் சொன்ன இன்னும் ஒரே குஷியாயிடுத்து. அப்படியே ஆஹா ஆஹா ஆஹான் அதுக்குள்ள சில பேர் ஓடம் வந்தது ஏறி போனார்கள். இவர்களுக்கும் ஒரு ஓடம் வந்தது. அழகா ஜோரா அப்படி வந்தார். அழகா அந்த அம்புலிங்க காட் அங்க வந்துட்டார். வந்துட்டு அழகா அந்த அம்புலிங்க காட் மகிமாவ சொல்றார் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் சொல்றார். கிருஷ்ணன் சிவ மகாத்மியம் சொல்றார். இப்படிதான் சொல்லணும், நான் கிருஷ்ணனை அசந்து போய் அழகா சிவ மகாத்மியம். பகீரதன் சொன்ன பிறகு கங்காதேவி அப்படியே சிவபெருமான் தலையிலேருந்து இறங்கி அப்படி பூமியில இறங்கி வந்துடுறான். அதுக்கப்புறம் அவள் சுதந்திரமாயிடுறான். அப்ப கங்காதேவிய பிரிஞ்ச விரகம் வந்துடுத்தான் சிவபெருமானுக்கு. அப்படியே வந்தவர் அப்படியே விழுந்துட்டாராம் இந்த இடத்துல, இந்த இடத்துல கங்கா ஜலத்தில் அப்படியே விழுந்துட்டாராம். உடனே கங்காதேவி அழகா ஆச்சரியமா வந்து தானே சிவபெருமானுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டோம், இங்க எப்பயும் இங்க இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னா அந்த கங்கா ஜலத்துக்குள்ளேயே ஜலத்திலேயே இருக்கார். எப்படி நம்ம திருவானைக்காவல்ல ஜம்புகேஸ்வரர் வந்து ஜலத்திலேயே இருக்கார் அப்படின்னு அதே மாதிரி இந்த அம்புலிங்கம் ஜலத்துக்குள்ளேயே இருக்கார் அப்படின்னு. இவரை பார்த்தாலே கோட்டி ஜன்ம பாவங்கள் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தன் கூட வந்தவாளுக்கு சொன்னார். அப்பயே பல பேர் வந்து உட்காந்து கேட்டு அப்படியா அப்படியா, நிறைய பேர் கோவில் போவா வருவா தெரியாது. சில பேர் அதே ஊர்க்காராளா இருப்பா, வேணுட்டே அவர் சரியா சொல்றாரா தப்பா சொல்றாரா பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்துல வேடிக்கை பார்ப்பா. அப்ப இவர் சொல்ற விதம்
அந்த சொல்லக்கூடிய விஷயம் இந்த சிவபெருமான பார்த்தவா பாக்கியசாலிகள், பார்க்கிறவா பாக்கியசாலிகள், அப்போ வம்சத்துக்கே நல்லது நடக்கும், இந்த ஜன தீர்த்தம் எடுத்திருந்தாலே பரமபாகியம் அப்படின்னு க்ஷேத்திர மகாத்மியத்தை அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழிய மயிர்கால்கள் குத்திண்டு நிற்க ரொம்ப ஸ்ரத்தையோட அந்த அம்புலிங்க மகாத்மியத்தை அப்படி சொல்றார். எல்லாரும் ஆனந்தத்துல தளச்சு மயங்கி நிக்க உடனே ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அவருக்கு எங்க போனாலும் மகாமந்திரம் ஜபிச்சு ஆடுறதா, சிவன் கோவிலா இருக்கட்டும் எந்த கோவிலாவனா இருக்கட்டும், இது நம்ம தான் குழம்பிக்கிறோம். எந்த இடத்துல போய் பகவான் நாமத்தை சொன்னாலும் பகவான் ஏத்துக்க தான் போறார், இந்த இடத்துல ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. சரியா? அப்புறம் நாளைக்கு ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கீ ஜெய். பஜோன்னிதாயி கௌர் ராதே ஷியாம் ஜபோ ஹரே கிருஷ்ண ஹரே ராம். ராதே கிருஷ்ணாம் ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கீ ஜெய். ஜெய் போலோ அம்புலிங்க மகாதேவர் கீ ஜெய். ஜெய் போலோ கங்கா மாதா கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.